அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக அக்டோபர் 1ஆம் தேதி நேரில் ஆஜராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கடந்த 2011 முதல் 2015 அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். செந்தில் பாலாஜி உள்பட 47 பேருக்கு எதிரான இந்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலையில் இருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அரசின் அனுமதி உத்தரவை காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். இதனையடுத்து வழக்கின் குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக விசாரணையை அக்டோபர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி உட்பட அனைவரும் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார்.